மழைக்காலம் தொடங்கியாச்சுங்க. இடி மின்னல் இதெல்லாம் இப்போ நம்மால் வந்து கேட்கவும் முடியுது, பார்க்கவும் முடியுதுங்க. அதே மாதிரி செய்திகளும் ஒரு சிலதெல்லாம் வருதுங்க. இடி தாக்கி ஒருவர் வந்து இறந்து விட்டார் அப்படின்னு செய்திகளெல்லாம் நம்ம பார்க்குறோங்க. இப்போ இடியால் தாக்கப்பட்டு சிலருக்கெல்லாம் வந்து உயிரிழப்பு ஏற்படுது இல்லைங்களா, அவங்களுடைய ஜாதகங்களை எல்லாம் தொகுத்து ஆராய்ச்சி மனப்பான்மையில் பார்க்கும் பொழுது அதில் சில உண்மைகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்குங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இடி மின்னல் இந்த ரெண்டுக்குமே உரிய கிரகம் வந்து கேதுவும் மாந்தியந்தாங்க. மின்னல்னால் கேது, இடி இடிக்கிறது வந்து கேதுவும் மாந்தியந்தாங்க. அதே மாதிரி புயல் காற்று அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அது ராகு தாங்க புயல் காற்றுக்கு அதிபதியாக வருகிறாருங்க. அதாவது ஒருத்தவங்க ஜாதகத்தில் வந்து எட்டாம் இடம்தான் வந்து ஆயுள் ஸ்தானம், அந்த எட்டாம் இடத்துல வந்து கேதுவும் மாந்தியும் இருந்தால் அவங்களுக்கு இடி மின்னல் தாக்குவதன் மூலமாக பாதிப்புகள் ஏற்படுது. அதனால் கேது தசை நடக்கும்போது கேது அந்தரம், கேது புத்தி நடக்கும் பொழுது, ராசிக்குள்ளார கேது இருக்கும்போது, ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது இருக்கும்போது அப்போல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மழைக்காலத்தில் அதிகமாக பயணம் செய்யக்கூடாது, இடி மின்னல் இருக்கிற நேரத்தில் வந்து செல்ஃபோன்லாம் பயன்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தால் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரைக்காணம்னு ஒரு கட்டம் இருக்குது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஜோதிடத்தில் பலன் சொல்கிறதுக்கு திரேக்காணம் வந்து ரொம்ப முக்கியம். 22வது திரேக்காணத்தினுடைய அதிபதியுடன் கேது மாந்தி இந்த ரெண்டும் சேர்ந்திருக்கக்கூடாது. அது ரொம்ப ஆழமான ஒரு கணக்கு, அந்த காம்பினேஷனும் இருக்கக்கூடாது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துக்கு அதிபதி, அதாவது கும்பத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து கும்பம் லக்னமாகி அதில் வந்து கேது மாந்தி அப்புறம் எட்டில் இவங்கள்லாம் இருக்கக்கூடாது. இப்போ கடக லக்னம் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா எட்டாம் இடத்துல வந்து அதாவது வந்து கேது மாந்தி இருக்கக்கூடாது. கடக லக்னக்காரங்க பொதுவாகவே மழை காலத்தில் வெளியில் போகாமல் இருக்கிறது நல்லது, ஏன்னா எட்டாம் இடமாக கும்பம் வர்றதுனால தவிர்க்கிறது நல்லது. அதே போல் மகர லக்னக்காரங்களுக்கும் சில பாதிப்புகள்லாம் வரும், ஏன்னா அந்த மகர லக்னக்காரங்களுக்கு எட்டாவது வீடாக சூரியன் வீடு வர்றதுனால அதில் கேது மாந்தி இருக்கக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. பொதுவாக லக்னாதிபதி நீச்சம் பகை பலவீனம் ஆறுக்குரியவன் எட்டுக்குரியவன் சேர்ந்திருந்தாலும் இயற்கையால் சில பாதிப்புகள் உயிரிழப்புகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி லக்னத்துக்கு தான், இவங்க ரெண்டு பேருமே வந்து சேர்ந்தெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி சேர்ந்திருந்தாலும் அதனால் பெரிய பாதிப்புகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். அதனால் பொதுவாக கேது மாந்தி எட்டாம் இடத்தோட சம்மந்தப்படுதுன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. மழைக்காலத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், இடி மின்னல் தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணுங்க. சரிங்க, இதெல்லாம் பரிகாரம் ஏதாவது இருக்கா, ஏதாவது பழைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா நிச்சயமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடி மின்னலை பற்றி கூட பழைய ஜோதிட நூல்களில் வந்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. பராசர ஹோராவில் கூட இது பற்றியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. மழை, மழைக்குரிய கிரகம் இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்குது. அதனால் வந்து காலப்பிரகாசிங்கிற ஒரு நூலில் கூட சில விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கு. இப்போ எட்டாம் இடத்துல கேது மாந்தி இருந்தாலோ அல்லது எட்டுக்குரியவன் கேது மாந்தியோட சம்மந்தப்பட்டாலோ அல்லது எட்டாவது வீடாக இருக்கக்கூடிய வீடு பலவீனப்பட்டிருந்தாலோ இந்த பாதிப்புகள் வரும். அதற்கெல்லாம் பரிகாரமாக திருவாலங்காடு, அங்கே வந்து சிவாலயம் இருக்குது, திருவாலங்காட்டில் பழமையான சிவாலயம், பஞ்சசபையில் ரத்தன சபை, காரைக்கால் அம்மையாருக்கு பகவான் காட்சி கொடுத்த இடம், அங்கே வந்து மாந்திக்கு வந்து தனி வழிபாடு, மாந்தீஸ்வரர் மாந்திக்கு வந்து தனி வழிபாடு இருக்குது, பரிகாரம் செய்யப்படுகிறது, பிரகார கோவிலில் இருக்கிறாரு. அதனால் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் உள்ளவங்க அந்த கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்துவிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வர்ற திங்கட்கிழமை வாஸ்து நாளாக இருக்குது, வாஸ்துப்படி வீடு கட்ட நினைக்கிறவங்க காலையில் 7:44 8:20 பூமி பூஜை போட்டு வீடு கட்ட தொடங்கலாங்க. அதனால் ஜோதிடத்தை நாம் முழுமையாக தெரிந்து கொள்வோம், இயற்கை உபாதைகளிலிருந்து விடுபட்டு நம்மை நாம் பாதுகாத்து நீண்ட காலம் வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன். வணக்கம்.